திருவார்க்கும் ஸ்ரீதர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் அதலால் வானூரும் ஆணை முகத்தோனே அதலால் அதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நம்ம தினம் தினம் காலையில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள், ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக ஒவ்வொரு தினமும் நம்ம அனுஷ்டிக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், அதே மாதிரி வீட்டிலிருந்து செய்யக்கூடிய பூஜா புனஸ்காரங்களும் பரிகார முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று எல்லாரும் சிவராத்திரிக்கு பரமேஸ்வரனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற்றிருப்பேன், விரதம் இருந்தவா, அதே போன்று சுவாமியினுடைய நாமங்களை சொன்னவா, சுவாமியினுடைய அபிஷேகங்கள் பார்த்தவா, அலங்காரங்கள் பார்த்தவா, இது போன்ற சுவாமியை நன்னா வேண்டின் இருக்கிறவாக பூரா பார்த்துட்டுல இந்த சிவராத்திரி அன்னைக்கு பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த சிவராத்திரி சாதாரணமான சாத்திரி கிடையாது, ஒரு அற்புத சக்தி நிறைந்த இந்த சிவராத்திரி அன்று எல்லாரும் விரதம் இருந்திருப்போம். திருப்பி இன்னைக்கு காலையிலையும் முழுசா முடிச்சு நமசிவாய நாமத்தை சொல்லி வழிபடுறது உண்டு. ஆக இந்த சிவராத்திரிக்கு அவ்வளவு மகோத்சவம் உண்டுன்னு பார்த்து இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள்ல நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 5/3/2019 விளம்பி விரடம் மாசி மாதம் 21 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் மாலை 4:11 வரை. பின்பு சதயம். இன்றைய திதி சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல பார்த்துட்டுலாம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமா நேத்தைய ராத்திரி சிவராத்திரி இன்றைய காலையில பார்த்துட்டுலாம் அந்த விரதத்துடைய பூர்த்தி, சுவாமிக்கு சிறப்பா 4 கால அபிஷேக அலங்கார ஆராதனை எல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தரும் விரதம் இருந்திருப்பேன். சரி, இன்னைக்கு பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தது அவிட்ட நட்சத்திரம். அந்த அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு பார்த்துட்டோம்னா அந்த அவிட்ட இராணுவத்துக்குரியது, அதே மாதிரி காவல்துறைக்குரியது. இந்த செவ்வாயும் அவிட்டமும் சேர்ந்திருக்கங்காட்டி செவ்வாய் வேற மேஷராசியில ஆதிக்கமா இருக்கு. ஆக இராணுவத்துக்கும் சரி, காவல்துறையில இருக்கிறவாளுக்கும் சரி, அதே மாதிரி ரயில்வே துறையில இருக்கிறவாளுக்கும் சரி, ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல ரொம்ப அதீத சக்தி கொண்ட தினம்னு சொல்லுவாள், ரொம்ப அதீத சக்தி கொண்ட அற்புதமான தினம் இந்த செவ்வாய்க்கிழமை. ஆக செவ்வாய்க்கிழமை நாள் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் சிவராத்திரியோடைய பூர்ணமான நாளாக நேற்றும் இன்றைய தினமும் கருதுறங்காட்டி இன்னைக்கு பரமேஸ்வருடைய நாமத்தை சொல்றதுக்கும் விசேஷமான தினம்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்த்தோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துல பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, நிறைய லாபங்கள் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் விரயங்கள் இருக்கும். இந்த லாபம் விரயம் ரெண்டுமே சரிசமமா இருக்கும். ஒருவேளை சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணம் வந்து நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோமோ என்னமோ தெரியல, வருமானத்துக்கு மேல செலவுகள் ஆயிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கும். எந்த அளவுக்கு செலவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிந்த வரைக்கும் போராடி ஜெயிச்சு அந்த காரியத்துல வெற்றி பெற்றே தீருவேங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, படிப்புல வெற்றிகள் உண்டு, பரீட்சை எழுதக்கூடியவாளுக்கு அமோகமான பலன்கள் காத்துன்னு இருக்கு. மேஷ ராசி என்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு ஒரு தடவை பணம் கொடுக்கணுமோ இல்ல பொருட்கள் கொடுக்கணுமோ, இது கொடுக்கலாமா வேண்டாமா, இவ திருப்பி கொடுப்பாளா மாட்டாளா அப்படிங்கறத யோசிச்சுட்டு கொடுக்கறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி என்பர்களே, நான் ரொம்ப சிரமத்துல இருந்துட்டு இருக்கேன், இந்த சிரமங்கள்ல எனக்கு எப்ப போகும், வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா, அஷ்டம சனியோட படாத பாடு எனக்கு படுத்தின்னு இருக்கேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் ரிஷபராசிக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமான தினம். வரவுகள் காத்துன்னு இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நினைச்ச காரியங்கள் வெற்றி அமையும். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில தொழில்களை எடுத்து செய்யறதுக்கு உண்டான அற்புதமான தினம். வாய்ப்புகள் தேடி வரும்,
வாய்ப்புகள் தேடியோர் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய தினமாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் இருக்கும், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். மருத்துவத்துக்காக, அதாவது மருத்துவத்துறைக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, நீட் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, பிளஸ் டூ எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, டென்த் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப தைரியம் இல்லாத ஆட்கள் கூட இன்றைய தினத்துல ரொம்ப தைரியமா ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்யறதுக்கு உண்டானதாக இருக்கும். பூர்வீக சொத்து வந்து சேரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, லாபங்கள் சேரக்கூடிய அற்புதமான தினம். நிறைய விஷயங்கள்ல யோசிச்சு 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 ஒவ்வொரு காரியத்தை செய்வது, இதை இப்படி செஞ்சா நமக்கு வெற்றி தருமா, நம்ம ஏதாவது வாழ்க்கையில முந்திப்பட்ட தோல்விகள் திருப்பி நமக்கு வந்துடுமா, வரப்படாது, இதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சு செயல்படுவீர்கள். முந்தையெல்லாம் யதார்த்த பேச்சுகள், யார்ட்டியா இருந்தாலும் யதார்த்தமா பேச்சுகள், அதுவே லூஸ் டாக்ஸ்ன்னு நீங்களே நினைச்சுட்டு இருப்பீள். ஆனா இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும் பொழுது இது எதற்காக பேசணும், ஏன் பேசணுங்கிறத யோசிச்சு செயல்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா, ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கா, இசி படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு எதிர்காலத்துல உண்டு. மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. ஆராய்ச்சி கல்வியும் மேலும் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள், பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களும் அமோகமான பலன்கள் உண்டு. ரீசர்ச் எஜுகேஷன் படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா கிரிக்கெட் விளையாண்டு இருக்கோ, அதே மாதிரி நேஷனலுக்காக விளையாண்டு இருக்கிறவங்களும் அமோகமான பலன்கள் காத்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. கேசவம், நாராயணம், மாதவம், கோவிந்தம், விஷ்ணு, மதுசூதனம், திருவிக்மணம், பாமணம், ஸ்ரீதரம், ரிஷிகேஷம், பத்மநாபம், தாமோதரம். கடகராசி என்பர்களே, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற வாளுக்கு என்ன சிரமம் அப்படின்னு அவட்ட போய் கேட்டல்னா, சார் எனக்கு கடன் நிறைய இருக்கு. அடுத்தது கேட்டல்னா உடல் உபாதைகள் நிறைய இருக்குன்னுவா. அடுத்தது கேட்டல்னா எந்த காரியம் நினைச்சாலும் நடக்கிறது இல்லைன்னு சொல்லுவா. ஆனா கடகராசி என்பர்களுக்கு நீங்க பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரத்திற்கு சில காரியங்கள் தடங்கள் யதார்த்தமாகும். அதனால புதிய விஷயங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், திடீர் பிரயாணங்கள் வேண்டாம். மற்றபடி புனர்பூச நட்சத்திரத்திற்கு வரைக்கும் நினைச்ச காரியங்கள் நடக்கும். இத்தனை நாள் ஏற்பட்ட கடன் தொல்லையில இருக்கிறவளுக்கு கடனை கச்சிதமா முடிச்சிருவேல், அதற்கு கவலையே கிடையாது. உடல் ரீதியான உபாதைகள்ல அக்கறை என்பது தேவை. வேலை வாய்ப்பு திடீர்னு மாற்றம் நினைக்கிறோம், மாற வேண்டாம். இருக்கிற வேலையில எதேனும் சொல்லிட்டு இருந்தாலும், யாராவது நம்மளுக்கு போட்டியா இருந்தாலும், கொஞ்சம் பொறுத்தோர் பூமி ஆழ்வான்ங்கிற மாதிரி பொருந்தல்னா ஒன்று ஜெயிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். அரசியல் இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நம்ம திடீர் பிரயாணத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் உங்களை பத்தி பேசலா, அவளை பத்தி நமக்கு கோபம் வருது, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. தெய்வ நாமத்தையும் தெய்வ ஸ்மரணையும் சொன்னலாம் போதும், நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்துல. கடகராசி என்பர்கள் பூசம் ஆயுள்ய நட்சத்திரத்திற்காரர்களுக்கு பிரயாணங்களும் புதிய முயற்சிகளும் வேண்டாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் 5. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, நம சிவாய நாம வழிபாடு உன்னதமான பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி என்பர்கள் உற்சாகமான நாள். நிறைய விஷயங்கள்ல யோசிச்சு 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 செயல்படுவில் நிச்சயமாக நல்ல பலன்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமானது. நிறைய முயற்சி செஞ்சு அந்த காரியத்துல பேர் புகழ் அந்தஸ்து வாங்கக்கூடியதா இருக்கும். ஒரு காரியம் நமக்கு நடந்துடுத்து வைங்களேன், மன திருப்தி ஆகும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், அதுல யாராவது 4 பேர் பாராட்டினா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி இந்த தினத்துல சந்தோஷங்கள் இருக்கு. சில நேரங்கள் திருஷ்டிப்பட்டாப்புல வீட்டுல நீங்க ஒண்ணு பேசுவீங்க, அவ ஒண்ணு பேசுவோம், அந்த மாதிரி சின்ன 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 யதார்த்த சண்டைகள் இருக்கும். அது கொஞ்ச நேரத்துல மாறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நிறைய முயற்சிகள்ல பார்ட்னர்ஷிப் போட்டு அதே மாதிரி கூட்டு தொழில் சேர்ந்து தொழில் பண்றதுக்கு உண்டானதாக அமையுது. மேலும் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதா இருக்கு. பூர்வீக இடம் லாபத்தை தரக்கூடியதா இருக்கு. புதிய வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்காக இருக்கும். நிறைய தடங்களா இருந்த விஷயம் இனிமே நிறைவேறாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் அது சக்சஸ்ஃபுல் ஆகும். வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. அரசியல் இருக்கிறவாளுக்கு ஜெயிக்கலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, முயற்சி பண்ணலாமா வேண்டாமா, அந்த மாதிரி டுவெல் மைண்டா இருக்கிறவாளுக்குலாம் இப்ப ஒரே தீர்வா ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோட செயல்படுவே நிச்சயம் வெற்றி பெறும். இன்றைய தினத்துல சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, குபேரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி என்பர்களே, நிறைய காரியத்துல நம்ம செயல்பட்டுண்டே இருக்கும் செயல்பட்டுண்டே இருக்கும் செயல்பட்டுண்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் வரலைன்னா என்ன பண்ணுவோம், வருத்தப்படுவோம்.
அந்த வருத்தங்கள் கவலைகள் ஒரு சிந்தனை பல சிந்தனைகளுக்கு உட்படுது. பெரிய அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, ஒரே ஒரு சிந்தனை இருக்கும், அந்த சிந்தனையை தொட்டு அப்படியே ஃபுல்லா ஃபியூச்சரை பத்தி சிந்திச்சிருவோம், அப்படியே பாஸ்டை பத்தி கம்மியா சிந்திப்போம், ப்ரெசண்ட்டை பத்தி சிந்திக்கிறத மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி சின்ன சின்ன கவலைகள் யதார்த்தமா இருக்கும். இருப்பினும் கவலையை மறக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியில பிரயாணம் பண்றது, நண்பர்களை சந்திக்கிறது, நாலு பேர்கிட்ட பேசுறது, நகைச்சுவையா காலத்தை கழிக்கிறது, எதனா என்டர்டெயினுக்கு வெளியில போறது, அதே மாதிரி நகைச்சுவையா யாராவது பேசும்போது அதை கேட்டு சிரிச்சுக்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்துல செஞ்சல் அப்படின்னு சொன்னா கவலைகள் கம்மியாகக்கூடியதா இருக்கும். கவலை ஒரு மனுஷனை ஆரோக்கியமும் படுத்தும், ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகளையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால இன்றைய தினத்துல ஆரோக்கியம் மேன்மைப்படுறதுக்கு நாலு பேர்ட்ட பேசி வெளியில போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல கன்னிராசி என்பர்களுக்கு பண விஷயங்களோ எழுத்து விஷயங்களோ பிறரை சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, சுகமான நாள், நினைச்ச காரியம் நன்மையை நடைய, சொந்த பந்தங்கள்ல உங்க வீட்டுக்கு வருவாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு உண்டானதா இருக்கும், தந்தையாருடைய வேலையை எடுத்து எதையும் பண்றதுக்கு உண்டானதுக்கும், வீட்டுல ஏதாவது விசேஷங்கள், சீமந்தம், கல்யாணம், நிச்சயதார்த்தம், தம்பிக்கு நிச்சயதார்த்தம், அக்காவுக்கு நிச்சயதார்த்தம், அண்ணாவுக்கு நிச்சயதார்த்தம், சொந்த பந்தங்கள்ல யாருக்காவது எதுவும் விசேஷம், நீ எதிர்காலத்துல வரக்கூடிய இந்த கம்பெனியில இந்த வேலையை பண்ணணும், கம்பெனியில வேலை செய்யறவாளுக்கெல்லாம் இதை பண்ணணும், இந்த மாதிரி யோசனைகள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கும், அதெல்லாம் செயல்படுவேன். இந்த தினத்துல நிறைய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், ரொம்ப நாள சந்திக்காத ஒரு சில மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். மனதளவுல ஒரு மன சந்தோஷமும் திருப்தியும் பெறதுக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கிறது, ரொம்ப நாள் தடங்களானதெல்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். துளாராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு சின்ன சின்ன நேரங்களில் ஞாபகம் மறதி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிரும், திருப்பி ரீகால் பண்ணி ஜெயிச்சு நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேல் படிப்பேன். இன்றைய தினத்துல துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்குவா, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்குவா, வெஜிடபிள் ஷாப் வச்சுட்டு இருக்குவா, ஹோட்டல் வச்சுட்டு இருக்குவா, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்குவா, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்குவா, ஃபவுண்டரி, ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்குவா, பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் காத்துன்னு இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், குடும்ப சூழ்நிலை சரியில்லை, யாராவது இதாக பேசினா கூட நம்ம அதுக்கு பதில் சொன்னா கூட பிரச்சனை வருதுன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம், குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்ப்புகள்லாம் போய் ஒரு சாஃப்ட் கார்னர் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிற வாழ்க்கை முன்னேற்றம், விவசாயிகளுக்கு வியாபார அனுகூல்யங்களாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி நேயர்களே, ஒரு எண்ணங்களை ரொம்ப நேரம் அதன் மேல கவனத்தை செலுத்தணும், அது வெற்றி பெற்றுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற சிந்தனையே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மூல நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு விஷயத்தை பத்தி பல நேரங்களில் யோசிப்பேல், முடிவெட்டதுக்கு அப்புறம் அதை மாற்ற மாட்டேன். பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு திருமண காரியம் எதிர்பார்த்த வாளுக்கு நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். உத்திராட நட்சத்திரத்துல இருக்கிற வாளுக்கு, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற வாளுக்கு இடம் மாற்றம் எதிர்பார்த்த வாளுக்கு மாற்றங்கள் நிச்சயமா வரும். பேங்க் சம்பந்தமான வேலை, அரசாங்க உத்தியோகத்துல வேலை, டீச்சரிங் சம்பந்தமான வேலை, இப்போன்ற வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. தனுராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துல அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வேன், நண்பரை பார்க்க போடான்னு போவேன், அதுக்கப்புறம் வேற வேலையும் சேர்த்து செஞ்சுட்டு வந்துடுவேன். இந்த தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகரராசி நேயர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை செய்வில் காரியம் அனுகூல்யம் உண்டு. நிறைய முயற்சிகள், பல பேர் பேச்சிலேயே தடங்கல் பண்ணுவா, பேச்சிலேயே எதிர்த்து பேசுவா, பேச்சிலேயே உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட என்ன செய்தி, இவா நம்மகிட்ட எப்படி பேசுறா, முந்தியார்ந்த ஆளாக இருந்தா, முந்தியார்ந்த மகரராசியாக இருக்கும்போது யதார்த்தமாக இருந்துருப்பேன், இப்போ யதார்த்தம் கிடையாது. ரொம்ப சூக்ஷமாக யோசிச்சு செயல்படக்கூடிய அற்புதமான
நாட்களாக இன்றைய தினம் உண்டு. மகரராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் மேல பூர்ணமான அக்கறை. குழந்தைகளுடைய படிப்பு, திருமணம், குழந்தை வாய்ப்பு, அவங்களுடைய சௌகரியம், சொந்த இடம் வாங்கிறது, நம்மளுடைய இடத்தை என்ன பண்றது, இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். அரசியல்ல இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. தெய்வீக சக்தி பூர்ணமா இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். மகர ராசி என்பவர்களுக்கு மேலும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள். திருவோண நட்சத்திரத்திற்கு நினைச்ச சிந்தனை பூர்ணமா நடக்கிறது. அவிட்டத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த ரெண்டு நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்ப மனசுல ஒரு நிம்மதிகள் கூடி வரும். பேங்க் பேலன்ஸ் கூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, பொறுமையா இருந்து பல காரியத்தை சாதிப்பு. சாதிக்கணும், சாதிக்கணும், ஜெயிச்சாகணும், ஜெயிச்சாகணும், இதை பத்தி மட்டும்தான் சிந்தனைகள் மனசுல ஓடக்கூடியது. சில நேரம் உடல் உபாதைகள் இருக்கும், சில நேரங்கள் நமக்கு சாதகமா இருக்கும், சில நேரங்கள் பாதகமா இருக்கும். அந்த பாதகத்தெல்லாம் எடுத்து போட்டு சாதகமா என்ன இருக்குங்கிறத மட்டும் சிந்திப்பேன். பாசிட்டிவா திங்க் பண்ணணும், பாசிட்டிவா திங்க் பண்ணணும், ஜெயிக்கணும், 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 ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதே சமயத்துல பரதநாட்டியம் கட்டுன் இருக்குவா, பாட்டு கத்துன் இருக்குவா, வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு இடம் மாற்றம் எதிர்பார்த்த வாளுக்கு இடமாற்றங்கள் கூடி வரும். கும்பராசி என்பவர்களுக்கு சில நேரம் நம்ம கூட வேலை செய்யறவா, வேலையில இருந்துன்னு இருக்கிறவாங்களா, நமக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருந்து வெளியில போய் வேற மாதிரி பேசுவா, அவளையே பட வேண்டாம். உங்க மனசுக்கு தெரியும் இறைவன் மட்டும்தான் துணை நிற்கும். அதனால அதை பத்தி மட்டும் சிந்தனை பண்ணி செயல்படுவில் வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பிரயாண கழைப்பு, மருத்துவ ரீதியா மருத்துவமனைக்கு சின்னதா போயிட்டு வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பண விஷயங்கள்ல கொஞ்சம் விரயங்கள், லாபங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருது, வழிபாடு பண்ணிட்டு வருது, குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன 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 யதார்த்த விஷயங்களை திருப்பி பேசி சாதாரண விஷயத்த பூதாகரமா பெருசாகிறத தவிர்த்துக்கிறதும் நல்லது. எடுத்த திட்டத்தை மேலோங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பூர்ணமாக உங்ககிட்ட இருக்கும். இன்றைய தினத்துல மீன ராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பழனியாண்டவர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல எதையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான சக்தியை பெறுவதற்குண்டான சக்தி தீபம், இன்னைக்கு சக்தி தீபத்துக்குண்டான சிறப்பான முறைகள் தான் ஆன்மீக தகவல்ல பார்க்க போறோம். தீபங்கள்ல பைரவ தீபத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லக்ஷ்மி தீபத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பார்க்கக்கூடியது சக்தி தீபத்தை பத்தி நான் சொல்ல போறேன். இந்த சக்தி தீபம்ங்கிறது எதையும் சாதிக்கக்கூடியது, குறிப்பா பெண்களுக்கும், பெண்கள் குடும்பத்துல ஏத்தினோம் அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் படிப்புக்கும் ரொம்ப வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தீபம் சக்தி தீபம். சக்தி தீபம் தீய சக்திகளை போக்கக்கூடிய அற்புதமான தீபம். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். நம்ம வீட்டுல சுவாமி படம் இருக்கும், சுவாமி படத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா நட்சத்திரம்னு சொல்லுவா, அந்த ஸ்டார் போட்டுக்கிறது நல்லது. இது அரிசி மாவு பொடியிலையும் போட்டுக்கலாம், அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த மாவுலையும் வரைஞ்சுக்கலாம். அதை போட்டு விட்டு அதுக்கு இந்த பக்கமும் சூளாயுதம், இந்த பக்கமும் சூளாயுதம். இந்த சூளாயுதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டோம்னா நீங்க கிழக்க பார்த்து உட்காந்து, அதாவது மேற்க பார்த்து உட்காந்து கிழக்க பார்த்து அந்த ஸ்டார் போட்டிருக்கேன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சூளாயுதம் ரெண்டு பக்கம் இருக்கணும். சூளாயத்தோட மூணு இது பக்கம் முகம் வந்து இந்த பக்கம் இருக்கணும், இந்த சூளாயத்தோட மூணு முகம் இந்த பக்கம் இருக்கணும், நடுவுல ஸ்டார் இருக்கணும், அந்த நட்சத்திரம் இருக்கணும். அந்த நட்சத்திரத்துக்கு மேல லேசா அந்த இடத்துல வந்து குங்குமம் போட்டுக்கிறது, அந்த குங்குமத்துக்கு மேல தீபம் ஏற்றணும். அந்த தீபம் எல்லாமே கிழக்க பார்த்த முகமா இருக்கணும். அப்படி கிழக்க பார்த்த முகமா இருந்தபோது எந்த இடத்துல எல்லாம் முக்கோணம் வர்றதோ, அந்த நட்சத்திரத்துல ஸ்டார்ல எந்த இடத்துல எல்லாம் முக்கோணம் வர்றதோ அந்த இடத்துல எல்லாம் தீபத்தை வைத்துக் கொள்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது சக்தி தீபம் அப்படின்னு பேரு. அம்பியை நினைச்சு அம்பாளை நினைத்து ஏற்ற வேண்டியது. இந்த சக்தி தீபம் பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னா நமக்கு சுத்தியில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் தடைகளை போக்க அற்புதமான தீபமா இருக்கு. இது நிறைய பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னா பகவதி அம்பாள் கோயில்ல ஏற்றக்கூடியதா இருக்கும். பகவதி அம்பாள் கோயில்ல வழிபாட்டு முறைகள் இதை பண்ணக்கூடியதா நம்ம பார்க்க முடியறது. ஆக
இந்த சக்தி தீபத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு, அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இது எப்போ ஏற்றலாம்? காலையிலையும் மாலையிலையும் இரு வேளைகள் ஏற்றுறதா இருக்கலாம். அந்த தீபத்தை தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ மண் தீபம் வச்சுருந்தோம்னா மண் தீபத்தை தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். என்ன நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா இத்தனை நாட்கள் கலக்கு இருக்கா? கிடையாது, ரெகுலராக நம்ம ஏற்றிட்டு வர்றது அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் அற்புதம் வாய்ந்த சக்தி தீபம், இந்த சக்தியை, தீய சக்தியை அளிக்கக்கூடிய சக்தி தீபத்தை பத்தி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவலில் புதிய புதிய விஷயங்கள் பார்க்க போறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.